எந்த வகை பெண்கள் தீட்டு ஆண்களை ஒன்றும் செய்யாது. ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நிறைய வகை இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பெண் குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த 12 வயசு 13 வயசுக்கு இதை கன்னி தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக தெய்வத்திற்கு வந்து ஆகாது. உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னா தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களே செய்யாதீங்க, கோயிலுக்கு போகாதீங்க. ஏன்னா இதை வந்து கன்னி தீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய வீடுகளில் எல்லாருக்குமே இந்த தீட்டு வந்து ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போ நம்ம வீட்டு தீட்டு எதுவுமே வந்து பெரிதளவுக்கு நம்மளை பாதிக்காது, ஆனால் அடுத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீட்டு வகைகள் வந்து நம்மளை பாதிக்கும். அதனால தான் அடுத்தவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப அந்த காலத்துலனா அதை வந்து ஒரு கன்சர்வேட்டிவாகவே இருந்தாங்க. கண்ட வீடுகள்லேயும் போய் சாப்பிட மாட்டாங்க, கண்டவங்க சமைச்சு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன மாதிரி தீட்டில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. முக்கியமாக எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும், ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த தீட்டு வந்து எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது. அது கணவனை பாதிக்குமா, இல்லை அந்த வீட்டை பாதிக்குமா, இல்லை அப்படியே போய் நம்ம குளிக்காமல் சாமி கும்பிடலாமா, விளக்கேற்றலாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும். ஸோ ஒரு கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியத்தில் இருந்து அவங்க வந்து அந்த மனைவிக்கு வந்து அந்த தீண்டல் அப்படின்னு சொல்கிறது, அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அது ரெண்டு பேருக்குமே அது வந்து தீட்டு தான். அதனால் குளிக்காமல் அவங்க வந்து சாமி கும்பிட்றதோ இல்லை குளிக்காமல் எந்த வேலை செய்கிறதுமே அது வந்து தீட்டு தான். இது வந்து ஒரு நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு மாதிரி அந்த எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களுக்கும் சரி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வராது. அதனால தான் நம்ம வந்து பெட்ரூமில் வந்து சாமி கும்பிட்றதோ இல்லை வந்து சாமி படங்களை வைக்கிறதோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்காகத்தான் நம்ம சொன்னது. இப்போது ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, பெட்ரூமில் வந்து நம்ம அதனால தான் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் கூட நம்ம அதை போட்டிருந்தோம். ஸோ தீட்டு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்காது. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போனால் தான் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்காக கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது, இல்லை வாழ்க்கையில் வந்து இந்த உணர்வுகள்லாம் இருக்கக்கூடாது, நம்ம சாமியார் மாதிரி இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்குமே இடம் பொருள் அப்படிங்கிறது ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. அதனால் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நேரங்களில் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தோம் ஆனால் குடும்பம் குடும்பமாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு உள்ள நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு விளக்கேற்றுறதுங்கிறது அந்த வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம் வருவது தான். அதனால் கண்ட நேரத்துலேயும் ஒரு கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியம் வைக்கிறதோ இல்லை வந்து நம்ம வந்து கண்ட நேரத்துலேயும் சாப்பிட்றதோ இல்லை கண்ட நேரத்துலேயும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட கும்மாளம் அடிக்கிறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வீடுகளில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்காது. நேரம் காலம் எதுவுமே பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமும் நம்ம கைக்குள்ளே இப்படி அடக்கி வச்சுருந்தோம்னா அது இறைவனாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை ரகசியங்களாக இருக்கட்டும், அந்தரங்கம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாமே உங்களுடைய எல்லா விஷயங்களையும் இப்போ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து நம்ம விட்டும் போயிடுவாங்க. அதனால் உங்களோட ஐஸ்வர்யத்தை நீங்கள் இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த தீண்டல் விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். குடும்பத்தில் இது போன்ற ஒரு தீட்டு விவகாரங்கள் எல்லாம் நம்ம ஒரு பெண்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுவது, அப்புறம் இறந்த தீட்டு அப்படின்னு இருக்குது. இப்போ இறந்து போயிட்டாங்க சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னா இறந்த தீட்டும் அந்த வீட்டு ஆண்களை பாதிக்கும். அதனால தான் ரொம்ப பங்காளிங்கன்னா 10 நாள் நம்ம விளக்கேற்றுறது இல்லை, சாமி கும்பிட்றது இல்லை, இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. விருத்தி தீட்டுன்னு சொல்லுவாங்க, குழந்த பிறந்தாலும் அதே மாதிரி தான், செத்து போனாலும் அதே மாதிரி தான். ஸோ இது எல்லாமே தீண்டலில் சேர்ந்தது தான். இது எல்லாமே நம்மளுடைய ஆண்களை பாதிக்கக்கூடிய ஒன்று தான். பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய ஆயுள் வந்து குறைந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணலைன்னா இப்படி சொன்னால் ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கணவனுக்கு ஆயுள் குறைந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம சுத்தமாக இருக்கிறது அதுதான் மெயின். ஸோ கிளினினஸ் அண்ட் ஹைஜீன் இந்த ரெண்டு விஷயமும்காகத்தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.